அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக ஆர்சிவ் அணியினர் எந்தெந்த நான்கு வீரர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட மிக முக்கியமான வெளிநாட்டு துருப்பாட்ட வீரராக காணப்பட்ட ஏவிடி வில்லியஸ் அவர்கள் இன்றைய தினம் தனது ஓய்வினை அறிவித்திருப்பதன் காரணமாக இந்த ஆர்சிவ் அணியானவர்கள் எவ்வாறான வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏவிடி வில்லியஸ் அவர்களை நூறு வீதம் இந்த ஆர்சி பணியினர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்கவைத்துக் கொள்வார்கள் என்பது அனைவருடைய கணிப்பாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய ஓய்வானது ஆர்ஸ் பணியினருடைய தக்கவைத்துக் கொள்கின்ற வீரர்கள் ஜார் ஜார் என்பதனை ஒரு மீண்டும் ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்றினே எழுப்பியிருக்கின்றது இதற்கமைய ஆர்சி பணியினருடைய நகர்வுகள் எவ்வாறு அமையப்படும் என்பதனையே நாம் இன்றைய வீடியோவில் பார்ப்பதோடு ஒவ்வொரு வீரர்களுக்கு இந்த தக்க வைத்துக் கொள்கின்ற அடிப்படையில் எவ்வளவு தொகைகள் ஒப்பந்தம் செய்யப்படுவது வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதனையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் இந்த விராட் கோலி ஏவிட் வில்லியர்ஸ் கிளேன் மிக்சுவல் ஆகிய மூன்று வீரர்களையும் இந்த ஆர்சு மணியானவர்கள் நூறு வீதம் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று நாம் கருதியிருந்தோம் இந்த அடிப்படையில் ஏவிட் வில்லியர்ஸ் அவர்கள் தற்பொழுது விலகி இருப்பதன் காரணமாக அந்த ஏவிட் வில்லியர்ஸ் அவர்களுடைய இடத்திற்கு ஒரு வெளிநாட்டு வீரனை அவர்கள் பயன்படுத்துவார்களா அல்லது ஒரு இந்திய வீரருக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவார்களா என்பதனை முழுமையாக பார்க்கின்ற வேளையில் எம்மால் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் இந்த ஏபிடி வில்லேஸ் அவர்களுடைய விலகன் மூலமாக ஆர்சு பணியினருக்கு இருந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை கூட தீர்க்கப்பட்டிருக்கின்றது அது என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கிளைன் மெக்சல் அவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்காக பதினான்கு கோடி ரூபாய் என்கிற தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் எனவே ஏபிடி வில்லியஸ் அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளைன் மெக்சல் அவர்களை மூன்றாவது வீரராகத்தான் அவர்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு ஒப்பந்தம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு எட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை வழங்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது ஆனால் தற்பொழுது ஏபிடி வில்லியஸ் அவர்கள் விலகியிருப்பதன் காரணமாக இந்த கிளைன் மெக்சல் அவர்களுக்கு இரண்டாவது வீரராக தக்க வைத்துக் கொண்டு பன்னிரண்டு கோடி ரூபாய் என்கின்ற ஒப்பந்தத்தினை வழங்குவதன் மூலமாக இந்த மிக்ஸ் அவர்களுடைய சம்பள பிரச்சனை கூட தீர்க்கப்பட்டிருக்கிறது காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்திய வீரர்கள் அடிப்படையில் சராஜ் மற்றும் கர்ஷா பட்டேல் தேவ்தட் படிக்கல் போஷிங்டன் சுந்தர் போன்ற மிக முக்கியமான வீரர்கள் காணப்படுகிறார்கள் அதே போன்று வெளிநாட்டு வீரர்கள் ஆகிய மூன்று வீரர்களே என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் இத்தனை வீரர்களில் இருந்துதான் இந்த நான்கு வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த முதல் விராட் கோலி அமைவார் என்பது நூறு வீதம் ஒரு உண்மையானதாகவும் ஜெயார்த்தமானதாகவும் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த கோலி அவர்களை முதலாவது வீரராக தக்க கொள்வதன் காரணமாக அவருக்கு பதினாறு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தினை இந்த ஆர்சி பணியினர் மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது வீட்டாக கடந்த காலங்களில் ஏபிடி வில்லேஜ் அவர்களை தான் வைத்துக் கொள்வார்கள் என்பது தொடர்பாக நாமும் காணித்திருந்தோம் தற்பொழுது அவருடைய ஓய்வின் காரணமாக கிளென் மெக்சல் அவர்களை இந்த ஆர் பணியினர் இரண்டாவது வீரராக வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் இரண்டாவது வீரராக தக்கவைத்துக் கொள்வேன் காரணமாக கிளெம் நெக்ஷுவல் அவர்களுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்த தொகையினை அவர்கள் செய்வார்கள் இதன் மூலமாக நான் ஏற்கனவே கூறியது போன்று கிளெம் நெக்ஷவல் அவர்களுக்கு இருந்த அந்த சம்பள பிரச்சனை என்கிறோ ஒரு முரண்பாடு கூட தற்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் மேலதிகமாக இரண்டு வீரர்களை அவர்கள் ஒப்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் அடிப்படையில் அந்த இரண்டு வீரர்களாக ஒரு இந்திய வீரர் அமைவார்களா அல்லது ஒரு வெளிநாட்டு வீரர் அமைவார்களா அல்லது ஒரு சிலவைகளில் இரண்டு இந்திய வீரர்கள் அமைவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வெளிநாட்டு வீரர்கள் வரிசையிலே கைல் ஜெமிசன் காணப்படுகிறார் ஆனால் அவரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் பன்று கசரங்க காணப்படுகிறார் இந்த பன்று கசரங்க அவர்கள் சமகாலங்களிலே காலங்களிலே மிகச்சிறந்த பொருவர்களை அவர் தக்க வைத்துக் கொண்டு வருவதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் பன்று கசரங்க அவர்களும் ஒரு கேள்வி பொருளாக காணப்படுவார் என்பது எனது கணிப்பு ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமகால பகுதிகளிலே அவர் விளையாடிய போட்டிகளில் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளைத் தவிர அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் மிகச்சிறந்த பொருவர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதன் காரணமாக அவருக்கும் அந்த வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இந்த ஜுஸ்வந்திர சகல் முகமது ஈஸ்வராஜ் தேவ்தர் படிகள் போசிங்டன் சுந்தர் கர்ஷ போன்ற வீரர்களும் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் இதன் அடிப்படையில் இந்த ஆர்ஷி அணியானவர்கள் மூன்றாவது வீரராக என்னை பொறுத்தவரையில் ஜுஷ்வந்திர ஜகல் அவர்களை தக்க வைத்துக் அவருக்கு எட்டு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தினை வழங்குவார்கள் அவரும் சமகாலத்தில் மிகச் சிறந்த போமில் காணப்படுகிறார் இருப்பினும் சர்வதேச போட்டிகள் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே அந்த நான்காவது வீரராக அந்த வண்டு ஹசரங்கவா அல்லது முகமது ராஜா கர்ஷ பட்டேலா தேவ்தர் படிகளா போசிங்டன் சுந்தரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த நடைபெறுகின்ற ஏலத்திற்காகவும் அதே போன்றோ இந்த ஆர்சுபணியினுடைய ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் குலாமினை தயாரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த முகமது ஸ்வராஜ் போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புகப்பந்து வீச்சாளர் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது அவர்களுக்கு பலமாக காணப்படும் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முகமது ஸ்வராஜ் போன்ற வீரர்கள் ஒரு சில ஏலத்தில் ஏலத்திலே ஒன்பது கோடி பத்து கோடி வரையான தொகைகளுக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது ஆனால் அதே தொகைகளுக்கு ஏனைய வீரர்கள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் காரணமாக இந்த முகமது ஸ்வராஜ் அவர்களை நான்காவது வீட்டாக இந்த ஆர்சுபானில் தக்கவைத்துக் கொள்வார்கள் என்பது எனது கடிப்பாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் படையில் அவருக்கு ஆறு கோடி ரூபாய் என்கின்ற ஒப்பந்த தொகை வழங்கப்படும் என்பது காணிப்பு ஒரு சில பேர்களை இந்த இடத்திலே இந்த ஆர்சு பணியினர் எவ்வாறான நிர்வாகத்தினர் எவ்வாறான முடிவினை எடுப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக காணப்படுகின்றது மாறாக ஒரு சில பேர்களை தேவ்தர் படிக்கல் அவர்களையோ போஷிஙன் சந்தர் அவர்களையோ கர்ஷ பட்டேல் அவர்களோ ஏன் பனிண்ட் அவர்களையோ அவர்கள் நான்காவது வீரராக தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கூட அமையலாம் அவர்கள் எவ்வாறான வியூகங்களை வகுக்கின்றார்கள் என்பதனை எம்மால் உறுதியிட்டு கூற முடியாத சூழல் காணப்படுகின்றது இருப்பினும் இன்னும் ஒரு பை பத்து பன்னிரெண்டு நாள் தான் காணப்படுகிறது இவர்களுடைய தக்க வைத்துக் கொள்கிற வீரர்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட வேண்டிய ஒரு தகவலை காணப்பட்டது ஆகவே இன்னும் நாள் பொறுப்பற்ற சந்தர்ப்பத்தில் இதற்கான ஒரு இறுதியான முடிவினை எம்மால் எட்டக்கூடியதாக காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்